வெல்கம் பேக் டு அவர் சேனல். கொரோனா பீரியட்ல ஸ்கூலுக்கு போகாம ரொம்ப போரிங்கா இருக்கு. நானே இன்னைக்கு சமையல் பண்ண போறேன். எங்க அம்மா சொல்ல சொல்ல நானே புளிக்குழம்பு வைக்க போறேன். குழம்பு வைக்க ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னை பார்த்து கத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு 5 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி வச்சுக்கோங்க, 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க, அப்புறம் 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய். நல்லா ஹீட் பண்ணிட்டு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகாய், உரிச்சு வச்ச பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ இது கூட டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ இது கூட மிளகாப்பொடி ஆட் பண்ண போகிறோம். இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண முருங்கைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். அம்மா இப்போதான் பிரிஞ்சால் கட் பண்ணாங்க, இல்லாட்டி அது கலர் மாறிடும். குழம்பு நல்லா கொதிக்குது, இப்போ இது கூட கட் பண்ண பிரிஞ்சாலை ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சால் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு குழம்ப 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நல்லா வெந்துருச்சு, இப்போ இது கூட புளி ஆட் பண்ண போகிறோம். குழம்பு நல்லா டேஸ்டாக வர்றதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன். 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு குழம்பை இறக்குற 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இது கூட ஆட் பண்ணணும். ஈஸியாக குழம்பு வச்சு முடிச்சுட்டேன். இனிமேல் எல்லா குழம்பையும் நானே ட்ரை பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்மெல் நல்லா வருது. இப்போ குழம்பு ரெடியாக இருக்குது, இப்போ தான் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். டேஸ்டி புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.